ஹாய் ஹலோ, வெல்கம் டு ஸ்மூத்திஸ் ஹேண்ட்மேட் பியூட்டி சோப்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வர்ற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பர்வான எம்இ எம்இ கிளிசரின் மெல்டன் போர் வாட்டர்மெலன் சோப்புக்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி வாட்டர்மெலன் சோப் பண்ணுறதுக்காக ரெண்டு பேஸ் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து கோட் மில்க் பேஸ், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கிளிசரின் பேஸ். கிளிசரின் பேஸ் வந்து நம்ம வாட்டர்மெலனோட டாப் லேயர் பண்ணுறதுக்காக தான் நம்ம கிளிசரின் பேஸ் எடுத்திருக்கோம். இது வந்து 300 grams நான் எடுத்திருக்கேன். இது வந்து 4 soaps வந்து நம்ம மொத்தமாக செய்ய போகிறோம். அதில் 300 வந்து கிளிசரினாகவும், 100 grams வந்து பேஸ் லேயர்ஸ் மிடில் லேயரும் பேஸ் லேயரும் செய்கிறதுக்காக நம்ம கோட் மில்க் பேஸ் வந்து எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நான் பிக்கில் மேலே கொடுத்துருக்க மாதிரி சோப்போட மிடில் லேயருக்கு ஒரு லைட்டன் கலரும், சோப்போட பாட்டம் லேயருக்கு ஒரு டார்க் கலரும் தான் வந்து நம்ம பேஸில் வந்து நம்ம பண்ண போகிறோம். டோட்டலாக நம்ம 2 layer பேஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்து நம்ம 2 bowls வந்து எடுத்து வச்சுக்கிறோம். ஓகேங்களா? ஒன்று வந்து லைட் கலர் லேயர் ரெடி பண்ணுறதுக்கு, இன்னொன்று வந்து டார்க் கலர் லேயர் வந்து ரெடி பண்ணுறதுக்காக. இந்த பாத்திரம் நான் எதுக்கு எடுத்துருக்கேன்னா, கிளிசரின் பேஸ் தான் வந்துட்டு இந்த பாத்திரத்தில் நம்ம மெல்ட் பண்ண போகிறோம். இதை வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்துட்டு நம்ம மெல்ட் பண்ண போகிறோம். நம்ம கிளிசரின் பேஸ் வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். கிளிசரின் பேஸ் பொறுத்தவரை நிறைய பேர் வந்து என்கிட்ட டவுட் கேட்குறாங்க, எங்கே வாங்கலாம், எப்படி வாங்கலாம், எப்படி பார்த்து எப்படி சூஸ் பண்ணி வாங்குறது அப்படின்னு. ஒரு நல்ல கிளிசரின் பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். இங்கே பாருங்கள், நான் இப்போ எடுத்திருக்க கிளிசரின் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து அழகாக ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பார்க்குறதுக்கே வந்துட்டு நான் வச்சுருக்க ஆப்ஜெக்ட் வந்து பின்னாடி வச்சுருக்க ஆப்ஜெக்ட் வந்து அப்படியே வெளியில் வந்து விசிபிளாக தெரியும். அந்த மாதிரி ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. இதெல்லாம் இது இந்த மாதிரி நீங்கள் ஆன்லைனில் வாங்குறத விட நீங்கள் பார்த்து வெளியில் ஷாப்ஸில் கொஞ்சம் நீங்கள் எப்படி கிடைக்கிது என்னன்றதை பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். நம்ம பேஸை வந்து கட் பண்ணும்போதே வந்துட்டு அப்படியே மெல்ட் ஆகிற மாதிரி நமக்கே தெரியும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு, ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்துச்சு. மெல்ட் பண்ணும்போது எல்லோயிஷாக இல்லாமல் நல்லா ஒயிட் கலராக இருந்தது அப்படின்னா வந்துட்டு பேஸ் வந்து நல்ல பேஸாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இப்படியே க்யூப் க்யூபாக வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு தான் நம்ம அதுக்கப்புறம் பாத்திரத்தில் போட்டு மெல்ட் பண்ண போகிறோம். நான் க்யூப் க்யூபாக கட் பண்ணி எடுத்த 300 grams வந்து பேஸை வந்து இப்போ டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து நம்ம மெல்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கிளிசரின் பேஸ் வந்து மெல்ட் ஆகட்டும், அதுக்குள்ளே நம்ம அதாவது பேஸ் லேயருக்கான கோட் மில்க் பேஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம், கட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் சோப் செய்யும்போது எல்லாத்தையும் முன்னாடியே கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறதுக்காக தான் வந்துட்டு இப்போ வந்து கட் பண்ணி காட்டேன். அதுக்குள்ளே நம்ம கிளிசரின் பேஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகிட்டுருக்கு. அதை அடிக்கடி வந்து நம்ம அதை கிண்டி விட்டுகிட்டே இருக்காமல் கொஞ்சம் கொஞ்சம் மெல்ட்டாக அதை கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். நம்ம இப்போது வாட்டர்மெலன் சோப்புக்காக லேயர் நம்ம ரெடி பண்ணுறதுக்காக என்னென்ன கலர் எடுத்து வச்சுக்கோங்க. டாப் லேயர்